हेलो ऑल वेलकम टू द चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அப்படி என்ன இன்ட்ரஸ்டிங் வந்து கேக்குறீங்களா உங்க வீட்ல ஜாம் இருக்கா கோதுமை மாவு இருக்கா அப்படினா வாங்க இந்த சூப்பரான கேக்கை நம்ம ஈஸியா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கேக் பண்ணிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன் வெறும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் கூட அரை கப் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் உங்கள்கிட்ட என்ன ஜாம் இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் இருந்தது அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆப்பிள் ஜாம் பைனாப்பிள் ஜாம் என்ன ஜாம் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து அரை கப் அரை கப் ஜாம் சேர்க்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லொடலொடன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சப்போஸ் ஜாம் ரொம்ப இறுகி இருக்கு டைட்டாக இருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த சூடு பட்டோன்னே ஜாம் வந்து இந்த மாதிரி உருகி கரைஞ்சிடும் அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயையும் ஜாமையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் இதில்னாப்போ 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பிலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வெளியில எடுத்து வச்சுட்டு மீதியை இதில் சேர்த்துருக்கேன் நான் ஏன் சொல்றேன் இப்ப சேர்த்துக்கோங்க இந்த கோதுமை மாவு கூடிய கிட்டத்தட்ட சலிச்சு முறிக்கிற டைம்ல ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா சலிச்சுக்கிறேன் எப்பவுமே கேக் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கேக் ஒரு மாதிரி நல்லா ஏரியா ஃப்ளஃபியாக வரத்துக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் பால் காய்ச்சி ஆற வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் ரொம்ப போட்டு ரெடியா அடிச்சு கலக்க வேண்டாம் எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவு கலந்து விட்டாலே போதும் நான் 1 ஸ்பூன் மாவு தனியா எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாவு கூட 1 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன் இது மாவு கலந்துட்டு ஏன் சேர்க்கணும்னா இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி அடியில் போய் செட் ஆயிடும் அதனால சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 ஸ்பூனோ இல்ல 1 ஸ்பூனோ பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம பேட்டர் ரெடி ஆயாச்சு இப்போ நான் இந்த மாதிரி மோல்ட் 2 எடுத்து அது உள்ள நெய் தடவி கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம் கலந்து வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ள ஒரு 60% முக்காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி மோல்டுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை தட்டி கொடுத்துருங்க அப்படிதான் உள்ளுக்குள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் செட்டில் ஆயிடும் உங்களுக்கு கேக் வந்து ஒரு டப்பில் வெந்து வரும் நடுவில் ஓட்ட எல்லாம் எதுவும் இருக்காது இப்போ இதை நம்ம அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 25 to 30 நிமிஷம் வைக்க போகிறோம் இதை நீங்கள் அவன் இல்லாமல் குக்கரில் கூட வைக்கலாம் குக்கரில் எப்படி வைக்கலாம்னா நான் குக்கரில் வந்து கேஸ்கட் போடாதீங்க வெயிட் போடாதீங்க குக்கருக்கு அடியில் நல்ல ஒரு லேயருக்கு உப்பை நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு மெட்டல் ரேக்கோ இல்லை ஒரு ஸ்டாண்டோ வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த தட்டில் நீங்கள் இது ரெண்டையும் வச்சு கேஸ்கட் விசில் போடாம லோ ஃப்ளேம்ல ஒரு 30 to 35 நிமிஷம் பேக் பண்ணலாம் இருக்கட்டும் இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறேன்
அவ்வளோதாங்க, நம்ம கேக்கு ரெடி ஆயாச்சு. எனக்கு இது 170 டிகிரி சென்டிகிரேடுக்கு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இது ரெண்டும் பேக் ஆகிறதுக்கு நீங்கள் 25 ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஆகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இப்போ இது நம்ம வந்து இந்த மோல்டுலேருந்து வெளியெடுத்துடலாம். நம்ம கிரீஸ் பண்ணும்போதே இந்த மோல்டு நல்லா கிரீஸ் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியே இருக்காதுங்க உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு. ஓ எடுத்து இப்படி கவுத்திங்கன்னாலே கேக்கு டிமோல்ட் ஆகிடும் பார்த்தீங்களா. பாத்திரத்துலேயும் எதுவும் ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக பண்ணக்கூடிய ஜாம் வச்சு ஒரு கேக் ரெடி ஆயாச்சு. இது இப்படியேவும் சர்வ் பண்ணலாம், மேலே இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ராஸ்டிங் ஏதாவது சேர்த்துட்டும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணலாம். என்ஜாய்.